வெல்கம் டு ஃபேமிலி சாப்பாடு ரீனாஸ் கிச்சன். இன்னைக்கான ரெசிபி கோதுமை மாவை பயன்படுத்தி ஆரோக்கியமாக செய்யக்கூடிய ஒரு போண்டா ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஈவினிங் டீ போட்டுட்டு இருக்கும்போதே சைடில் சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி இது. வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் இந்த போண்டா. எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சுவையான போண்டா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கணும். ஒரு கப் அப்படின்றது கிட்டத்தட்ட 125 கிராம் கோதுமை மாவு. வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே அரை கப் இட்லி மாவு சேர்த்துக்கணும். இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, அல்லாட்டி புளிச்ச மாவு 1-2 நாளுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பழைய மாவு யூஸ் பண்ண வேண்டாம். இட்லி மாவுக்கு பதிலாக வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்றத வீடியோவோட நடுவில் சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இட்லி மாவு சேர்த்த பிறகு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கணும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 1/4 கப் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப ஹெல்தி அப்படின்றதுக்காக. உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப பிடிக்கலன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி 2 டேபிள்ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிள்ளை, அது 1-2 டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இதுவே போதுமானது, ஏன்னா நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். அதனால 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்த பிறகு சோம்பு அல்லாட்டி ஜீரகம் சேர்த்துக்கணும். உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா சோம்பு சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஜீரகம் சேர்த்துக்கலாம். எனக்கு ஜீரகம் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். ரெண்டையும் கலந்து கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்துக்கணும். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். ஆல்ரெடி இட்லி தோசை மாவில் நீங்கள் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க, அதிகம் சேர்த்துறாதீங்க. பவுலில் சேர்த்த எல்லாத்தையும் முதல்ல தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். தண்ணியை ஒரேடியாக சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. மாவு எடுத்து போண்டா மாதிரி போடுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். உங்ககிட்ட இட்லி மாவு இல்லைனா அதுக்கு பதிலாக 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா சோள மாவு, அதோடு கூட 3 டேபிள்ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கலாம். போண்டா நல்லா மொறுமொறுப்பாக வரணும் அப்படின்றதுக்காக 1 குழிக்கரண்டி சூடான எண்ணெய் எடுத்து இந்த மாவு கூட சேர்த்துக்கணும். 1 கரண்டியால் எண்ணெயையும் மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்துக்கிட்டோன்னா நம்மளோட போண்டா மாவு தயாராகிடும். வேணுன்னா 1 சிட்டிகை சோடா உப்பு கூட சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ண பிறகு போண்டாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக எடுத்து கைகளில் போண்டா மாதிரி ஷேப் பண்ணி போட்டுக்கோங்க. கோதுமை மாவு வச்சு செஞ்ச இனிப்பு போண்டாவில் நல்ல ஷேப் கிடைக்கும். ஆனால் கார போண்டாவில் அந்தளவுக்கு ஷேப் கிடைக்காது, கொஞ்சம் இர்ரெகுலராக தான் கிடைக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்செடுங்க. அப்போ தான் உள்ளே உள்ள மாவும் நல்லா வெந்து வரும். நல்ல பொன்னிறமாக வந்த பிறகு எண்ணெயிலேருந்து போண்டாக்களை எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க. கோதுமை மாவு வச்சு செஞ்ச இனிப்பு போண்டாவும் என்னோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்காக மட்டும் இல்லாமல் சாப்பாடு கூட்டு கூட பொறிச்சு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த போண்டாவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. சூடான போண்டாக்கள் ரெடி ஆயிடுச்சு, நல்லா பொன்னிறமாக வெந்திருக்கு. பொன்னிறமாக வெந்த பிறகு எடுத்து சர்வ் பண்ணலாம். டொமேட்டோ சாஸ் அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட சூப்பராக இருக்கும், அல்லாட்டி வெறுமாவே கூட சாப்பிட்லாம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபேமிலி சாப்பாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோவில் பார்த்தாலே தெரியும், வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக உள்ளே ரொம்ப சாஃப்டான போண்டாக்கள் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.